திருக்குறள் பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் என் முப்பத்து ஆறு அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இதன் தெளிவுரை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று போடாமல் அறச் செயலை தொடர்ந்து செய்து கொண்டு போக வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் உயிருக்கு உற்ற துணையாக வந்து நிற்கும் அறம் என்பது யாது செயலா சொல்லா எண்ணமா மூன்றுமே ஆகும் மூன்றினுள் செயலுக்கும் சொல்லுக்கும் எண்ணமே அடிப்படை ஆகையால் எண்ணத்தின் தூய்மையே முதன்மையானது அறம் செய்வதில் தயக்கமோ காலம் தாழ்த்துவதோ ஒத்தி வைத்தலோ கூடாது இப்போது இளமை பருவம் ஆகையால் அறத்தை பற்றி கவலைப்பட வேண்டா பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று புறக்கணிக்கக் கூடாது இளமை முதற்கொண்டே அறம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் அறமே அழிவு வரும் காலத்தில் அழியா துணையாக நிற்கும் அகத்தே என்னும் எண்ணங்களின் தூய்மையாலும் நெஞ்சில் இன்ப துன்ப உணர்வுகளாலும் அறத்தை அறியக்கூடுமே அல்லாமல் புறத்தே உள்ள உயர்வு தாழ்வுகளை வைத்து அறத்தை அளந்தறிய முடியாது இக்குரலின் கருத்தினையொத்த வேறு சில இலக்கியங்களின் பதிவுகளை பார்க்கலாம் அறம் செய்ய விரும்பு அறனை மறைவேல் தானமது விரும்பு என்று ஆத்திசூடியில் அவ்வையார் குறிப்பிடுகிறார் ஒரு ஒருநாளும் மறக்க வேண்டாம் என்று உலக நீதியில் உலகநாதர் கூறுகிறார் இறந்தோர் கீவது முடையோர் கடனே என்று நருந்தொகை பேசுகிறது கொள்ளும் கொடும் கூற்றும் கொள்வான் குறுகுதன் முன் உள்ளம் கணிந்து அறம் செய்து உய்கவே வெள்ளம் வருதற்கு முன்பு அணைக்கோழி வையார் பெருகுதற்கண் என் செய்வார் பேசு என்று நன்னறி நூலில் சிவப்பிரகாச சுவாமிகள் பேசுகிறார் கொண்டு செல்கின்ற கொடியை அமன் வருவதற்கு முன்பாகவே மனம் கணிந்து அறம் செய்து உய்ய வேண்டும் வெள்ளம் வருதற்கு முன்பு கரையை கட்டி வைக்காதவன் அது பெருக்கெடுத்து வரும்போது ஒன்றும் செய்ய முடியாது அடுத்ததாக மெய்மை பொறையுடைமை மேன்மை தவம் அடக்கம் செய்மையொன்றின்மை துறவுடைமை நன்மை திறம்பா விரதம் அறம் பத்தும் ஆன்றகுணம் என்று அறநரிசாரத்தில் முனைப்பாடியார் பேசுகிறார் உண்மையும் பொறுமையும் பெருமையும் தவமும் அடக்கமும் நடுவுநிலைமையும் தனக்கென ஒன்றுமில்லாதிருத்தலும் பற்றுவிடுதலும் நல்லென செய்தலும் மாறுபடாத விரதங்களை மேற்கொள்ளுதலும் ஆகிய பத்து அறங்களும் மேலானவை என்று அறநரிசாரம் கூறுகிறது ஆக அறநெறியில் நின்று அறம் செய்தலை வாழ்வில் லட்சியமாகக் கொண்டு செய்தல் வேண்டும் வேண்டும் அதனை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு விடாமல் இப்போதிலிருந்தே அறம் செய்வோமாக அன்பே வள்ளுவம் வள்ளுவமாய் வாழ்வோம் திருமதி அமுதமணி கல்யாண சுந்தரம் அவர்களின் இந்த தெளிவுரையோடு விடைபெறுகிறேன் நான் உமர்